பிக்கப்ப இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஒரு வாயில் திருந்ததுக்கு வழியாக காணும். ஆமாம், திடீர்னு என்ன மாப்பிள கேரளாக்கு? அங்கே ஒருத்தர் பணம் தரணும், வந்து வாங்கிட்டு சொன்னார். அதான் பொருளுங்கடா. வெளியே மட்டும் எப்படி மாட்டினா? சுவர்ல இருந்து நானும் அவனும் ஒன்னாதான் குதிச்சோம். அதுக்கு பிறகு பாக்கு தோட்டத்துக்குள்ள ஓடி வரும்போது தான் மாட்டிக்கிட்டேன் நினைக்க. மூணு பேரும் கிளம்புங்க, ஊரில் வச்சு பார்த்துக்கலாம். கால அஞ்சு மணிக்கு டிஎஸ் பேட்டிஸ் போண்டிருக்கு. ஏ வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. லைசன்ஸ் இருக்கா? கேட்டதான் கொடுப்பியா? ஆர்சி புக் அடியா? முதல்ல மரியாதை பேசு. என்ன வாப்போங்கிற? அதான் நான் பாத்துக்கிறது. நான் என்ன உங்க வீட்டுல மாடு மேய்க்கணா? நானும் மிலிட்டரிக்காரன் தான். இப்ப நான் உங்களை என்ன சார் சொல்லிட்டேன்? யோ மாரராஜ் ஐயா, இந்தாங்க போங்க போங்க போங்க. அந்த பேக்க செக் பண்ணிரா. யோ வண்டியை நிறுத்தியா? சார் வண்டியை நிறுத்துங்க. என்ன மாப்பிள, நேரத்தில் எங்கே போயிட்டு வரிய? சும்மா பக்கத்தில் போயிட்டு வரான்தான். வெறும் துணி தான் இருக்கியா? என்ன தான் செஞ்சாலும் பண்ணுதவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். மாட்டுது அன்னைக்கு தான் தெரியும். கிளம்பு. சரி காலைல பார்ப்போம். சரி மாப்பிள்ள. Thank you.
மாப்பிள. யாரா மாப்பிள? ஊருக்கார பையன்லாம் சொன்னான். ஏன், எங்க அப்பத்த கூட சொல்லுச்சு. களவாணி பைய கூட என்னடா சகவாசம்? அவங்க பேச்செல்லாம் மீறி உன நம்பினதுக்கு என்னையும் களவாணி பையலாக்கிட்டல. செத்தவன் பொண்டாட்டி கண்ணலன்னு ஈரம் கூட காயல. அதுக்குள்ள அவன் கொள்ளடிச்சு எனக்கு கூறு போட போயிட்டே. இந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் எங்க கழுவ போற? ஒன்னா இருக்க அவனுக்கு ஒண்ணு நான் உசுர கொடுக்கற மண்ணிடாது. கூட இருக்க அவனை எல்லாம் பலி கொடுத்துட்டு வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன மைத்தடா போடுங்க போற? நல்ல வேலை நகை நட்டுவது நான் சேர்த்து வைக்கல. இல்லைன்னா அதுக்காக என்னையே நீ கொண்டாள் கொண்டிருப்ப. ஐயோ ஐயோ, என்ன பண்ணிச்சிருடா மாப்பிள்ள. கொடுங்கிற கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்போம் நினைச்சேன். கொன்னே